இங்க பாரு, இங்க நடந்துட்டு இருக்கிறது என் தங்கச்சியோட கல்யாணம். அவங்க மூணு பேரும் தனித்தனியா அவங்களோட பேரை எழுதியிருக்காங்க. நம்ம பேர் எங்கடா? டேய், இதுல நம்ம பேர் இல்லைன்னா நான் கேக்குதானே செய்வேன். பார்த்தல, எல்லாரும் தனித்தனியா செஞ்சிருக்காங்க, இதுல நம்ம மட்டும்தான் செய்யல. எங்க அப்பா கூப்பிட்டு இதை காமிச்சு என்கிட்ட கேக்குறாரு. நான் என்ன பண்றது? மொய் வைக்கிறதுக்கு பணம் இல்லனா என்ன? உங்களுக்கு வேணா நான் பணம் கொடுத்துருப்பேன்னு என்ன கூப்பிட்டு கேக்குறாருடா அவரு. நான் என்ன சொல்றது சொல்லு. நீ என்னை இங்க கொண்டு வந்து வச்சு அசிங்கப்படுத்திட்டல்ல, பேசாத. சரிடா, எங்க அப்பா பணம் கொடுக்கறது உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோ. நான் கேக்கும் போது நீ மட்டும் சரின்னு சொல்லிருந்தா நான் என் நகையை வச்சாவது உனக்கு பணம் கொடுத்துருப்பேன்ல. இப்ப பாரு, அவர் என்ன கூப்பிட்டு கேக்குறாரு, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? யார் யார் என்னென்ன எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு உட்கார்ந்து சொந்தக்காரங்க எல்லாரும் பாப்பாங்களா? மொத்தமா பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம்னு எழுதிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எல்லார் பேரையும் தனித்தனியா எழுதிருக்காங்க, நம்ம பேரு மட்டும் இதுல இல்ல. அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு அப்பா என்கிட்ட கேக்குறாருடா. நான் என்ன சொல்லட்டும் சொல்லு. இப்படி தனித்தனியா கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படிலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்ததே இல்லை, இப்படி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. டேய், உன்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வீடு இப்ப முன்ன மாதிரி இல்லைன்னு உனக்கு புரியவே புரியாதா? எல்லாரும் தனித்தனியா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, எல்லார்கிட்டயும் போனவருக்கு நம்ம கிட்ட மட்டும் இல்லை.